சீராக்கின் ஞானம் பிரிவு 37. எல்லா நண்பர்களும் நாங்களும் நண்பர்கள் என்பார்கள். சிலர் பெயரளவில் மட்டுமே நண்பர்கள். தோழரோ நண்பரோ பகைவராய் மாறுவது சாவை வருவிக்கும் வருத்தத்திற்கு உரியதன்றோ? ஓ தீய நாட்டமே, நிலத்தை வஞ்சனையால் நிரப்ப எங்கிருந்து நீ உருவானாய்? தோழர்கள் சிலர் தங்கள் நண்பர்களின் உவகையில் மகிழ்வார்கள், துன்ப காலத்தில் அவர்களை எதிர்ப்பார்கள். வேறு சில தோழர்கள் வயிற்று பிழைப்புக்காக நண்பர்களுக்கு உதவுவார்கள், இருப்பினும் போர்க்காலத்தில் எதிர்நபர்களும் அவர்களை காப்பார்கள். உன் உள்ளத்தில் உன் நண்பர்களை மறவாதே, உன் செல்வத்தில் அவர்களை நினையாமல் இராதே. எல்லா அறிவுரையாளரும் தங்கள் அறிவுரைகளை பாராட்டுவர், சிலர் தன்னலத்துக்காகவே அறிவுரை கூறுவர். அறிவுரையாளரை பற்றி எச்சரிக்கையா இரு, முதலில் அவர்களது தேவை என்ன என கண்டுபிடிக்க ஓடு, ஏனெனில் அவர்கள் தன்னலத்துக்காகவே அறிவுரை கூறுவார்கள், இல்லையே உனக்கு எதிராக தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தலாம். அவர்கள் உன்னிடம் உன் வலி நல்லது என சொல்வார்கள், பின்பு உனக்கு என்ன நடக்கிறது என பார்க்க உனக்கு எதிரே நிற்பார்கள். உன்னை சந்தேக கண்ணோடு பார்க்கிறவரிடம் அறிவுரை கேளாதே, உன்மேல் பொறாமை கொள்வோரிடமிருந்து உன் எண்ணங்களை மறைத்துக்கொள். பெண்ணிடம் அவளுடைய எதிரியை பற்றியோ, கோலையிடம் போரை பற்றியோ, வணிகரிடம் விலைகளை பற்றியோ, வாங்குபவரிடம் விற்பனையை பற்றியோ, பொறாமை கொள்பவரிடம் நன்றியர்களை பற்றியோ, கொடியவரிடம் இரக்கத்தை பற்றியோ, சோம்பேறியிடம் வேலையை பற்றியோ, நாள் கூலியாளிடம் வேலையை முடித்ததை பற்றியோ, சோம்பேறி அடிமையிடம் பல வேலைகளை பற்றியோ அவர்கள் கொடுக்கும் எந்த அறிவுரையும் பொருட்படுத்தாதே. இறை பற்றுள்ளவர்களோடு உனக்கு தெரிந்தவரை, கட்டளைகளை கடைபிடிப்பவர்களோடு, ஒத்த கருத்து உடையவர்களோடு, நீ தவறினால் உன்னுடன் சேர்ந்து வருந்துபவர்களோடு எப்பொழுதும் இணைந்திரு. உள்ளத்தின் அறிவுரையில் உறுதியாய் நில், அதைவிட நம்பத்தக்கது உனக்கு வேறு எதுவும் இல்லை. காவல் மாடத்தின் மேலே அமர்ந்திருக்கும் 7 காவலர்களை விட மனித உள்ளம் சில வேலைகளில் நன்கு அறிவுறுத்துகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னத இறைவனிடம் மன்றாடு, அப்பொழுது அவர் உன்னை உண்மையின் வழியில் நடத்துவார். எண்ணமே செயலின் தொடக்கம், திட்டமிடல் எல்லா செயலாக்கத்திற்கும் முன் செல்கிறது. மனமாற்றத்தின் அடையாளம் 4 வகைகளில் வெளிப்படும். அவை நன்மை தீமை, வாழ்வு சாவு, இவற்றை இடைவிடாது ஆண்டு நடத்துவதே நாவே. பலருக்கு நற்பயிற்சி அளிப்பதில் சில திறமையுள்ளோராய் இருக்கின்றனர், தமக்கோ பயனற்றவராய் இருக்கின்றனர். நாவன்மை படைத்த சிலர் வெறுக்கப்படுகின்றனர், அவர்களுக்கு எவ்வகை உணவும் இல்லாமற் போகும். ஏனெனில் பேசும் வரம் அவர்களுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படவில்லை, அவர்களிடம் எவ்வகை ஞானமும் இல்லை. சிலர் தங்களுக்கே ஞானியராய் இருக்கின்றனர், அவர்களுடைய அறிவு கூர்மையின் பயன்கள் அவர்களது பேச்சில் வெளிப்படும். ஞானி தம் மக்களுக்கு நற்பயிற்சி அளிக்கிறார், அவருடைய அறிவு கூர்மையின் பயன்கள் நம்பத்தக்கவை. ஞானி புகழால் நிரப்பப்படுவார், அவரை காண்போர் அனைவரும் அவரை பேறு பெற்றவர் என அழைப்பர். மனித வாழ்க்கை நாள்களின் எண்ணிக்கையில் அடங்கும், இஸ்ரவேலின் நாள்களும் எண்ணிக்கையில் அடங்கா. ஞானி தம் மக்கள் நடுவே நன்மதிப்பை உரிமையாக்கிக் கொள்வார், அவரது பெயர் நீடூலி வாழும். குழந்தாய், உன் வாழ்நாளில் உன்னையே சோதித்துப்பார், உனக்கு எது தீயது என கவனி, அதற்கு இடம் கொடாதே. எல்லாமே எல்லாருக்கும் நன்மை பயப்பதில்லை, எல்லாரும் எல்லாவற்றிலும் இன்பம் காண்பதில்லை. எவ்வகை இன்பத்திலும் எல்லை மீறி செல்லாதே, நீ உண்பவற்றின் மீது மிகுந்த ஆவல் கொள்ளாதே. மிகுதியாக உண்பதால் நோய் உண்டாகிறது, பேருண்டி குமட்டலை கொடுக்கிறது. பேருண்டியால் பலர் மாண்டனர், அளவோடு உண்போர் நெடுநாள் வாழ்வர். நன்றி சொல்ல இந்த நாவு துடிக்குதையா, இசையா நன்றி சொல்ல இந்த நாவு துடிக்குதையா, உங்க நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா, இசையா நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா. சீராக்கின் ஞானம் பிரிவு 38. உன் தேவைக்கு ஏற்ப மருத்துவர்களுக்கு உரிய மதிப்பு வழங்கு, ஆண்டவரே அவர்களை படைத்தார். உன்னத இறைவனே நலம் அருள்கிறார், மன்னர் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார். மருத்துவரின் அறிவாற்றல் அவர்களை தலைநிமிர்ந்து நடக்க செய்கிறது, பெரியோர்கள் முன்னிலையில் அவர்கள் வியந்து பாராட்ட பெறுவார்கள். ஆண்டவர் நிலத்திலிருந்து மருந்து வகைகளை படைத்தார், அறிவு திறன் கொண்டோர் அவற்றை புறக்கணிப்பதில்லை. மரத்துண்டினால் தண்ணீர் இனிமை பெறவில்லையா,
இவ்வாறு ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படவில்லையா? அவரே மனிதருக்கு அறிவாற்றலை கொடுத்தார், இதனால் தம் வியத்தகு செயல்களில் மாட்சி பெற்றார். இவற்றை கொண்டு மருத்துவர் நலம் அளிக்கிறார், வலியை நீக்குகிறார். மருந்து செய்வோர் இவற்றால் கலவை செய்கின்றனர். இவ்வாறு ஆண்டவரின் வேலை முடிவு பெறாது. அவரிடமிருந்தே உடல் நலம் உலகெல்லாம் நிலவுகிறது. குழந்தாய், நீ நோயுற்றிருக்கும் போது கவலையின்றி இராதே, ஆண்டவரிடம் அன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். குற்றங்களை அகற்று, நேர்மையானவற்றை செய், எல்லா பாவங்களின் இன்றும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. நறுமண பலியையும் நினைவாக செலுத்தப்படும் மாவு படையலையும் ஒப்புக்கொடு. உன்னால் முடியும் அளவுக்கு பலியின் மீது என்னை ஊற்று. மருத்துவருக்கும் அவர் குறிய இடத்தை கொடு, ஏனெனில் ஆண்டவரே அவரை படைத்தார். அவர் உன்னை விட்டு விலகாது இருக்கட்டும், ஏனெனில் அவர் உனக்கு தேவை. நலம் பெறுதல் சில வேளைகளில் மருத்துவர்கள் கையில் உள்ளது என கூறக்கூடிய நேரமும் உண்டு. ஏனெனில் வலி நீக்கி நலமாக்கி உயிரை காப்பாற்றும் அருளை தர வேண்டும் என அவர்களும் ஆண்டவரை மன்றாடுவார்கள். தம்மை படைத்தவர் முன்னிலையில் பாவம் செய்வோர் மருத்துவரின் கைகளில் விழட்டும். குழந்தாய், இறந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்து பெரும் துன்பங்களில் உழல்வோர் போல புலம்ப தொடங்கு. இறந்தோருடைய உடலை தகுந்த முறையில் மூடி வை. அவர்களுடைய அடக்கத்திற்கு செல்ல தவறாதே. மனம் வெதும்பி அழு, உணர்வு பொங்க புலம்பு, இழிவு பேச்சை தவிர்க்கும் பொருட்டு இறந்தவருடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நாளோ இரு நாளோ துயரம் கொண்டாடு. பின்பு துன்பத்தில் ஆறுதல் பெறு. துன்பம் சாவை வருவிக்கிறது, துயர்மிக்க உள்ளம் வலிமையை குலைக்கிறது. பேரிடர் நிகழும் போது துன்பம் நீடிக்கிறது, ஏழையின் வாழ்க்கை உள்ளத்தை வருத்துகிறது. உன் உள்ளத்தை துன்பத்திற்கு ஒப்புவித்து விடாதே, அதை துரத்திவிடு. முடிவை நினைத்துக் கொள். மறந்து விடாதே, இறந்தோர் திரும்பி வருவதில்லை. அவர்களுக்கு நீ நன்மை செய்ய முடியாது, உனக்கு நீயே தீங்கிழைத்துக் கொள்வாய். என்னுடைய நிலையை நினைவில் கொள், உன்னுடையதும் இதை போன்றதே. நேற்று எனக்கு, இன்று உனக்கு. இறந்தோரின் அடக்கத்தோடு அவர்களுடைய நினைவும் அடக்கம் பெறட்டும். அவர்களுடைய ஆவி பிரிந்தபின் அவர்களுக்காக ஆறுதல் பெறு. ஓய்வு நேரம் மறைநூல் அறிஞரின் ஞானத்தை வளர்க்க வாய்ப்பு அளிக்கிறது. குறைவான செயல்பாடு உள்ளோரே ஞானத்தில் வளர்வர். கலப்பையை பிடிக்கிறவர் தாற்றுக்கோளின் பிடியில் பெருமை கொள்கிறவர், எருதுகளை ஓட்டி அவற்றின் வேலைகளில் மூழ்கி இருக்கிறவர், இளங்காலைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறவர் எவ்வாறு ஞானத்தில் வளர்வர்? அவர்கள் உழுசால் ஓட்டுவதில் தங்கள் உள்ளத்தை செலுத்துகிறார்கள், இளம் பசுக்களுக்கு தீனி வைப்பதில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இவர்களைப் போலவே எல்லா தொழிலாளரும் கைவினைஞரும் இரவு பகலாக வேலை செய்கின்றனர். செதுக்கிய முத்திரைகளை உருவாக்குவோர் வகை வகையான மாதிரிகளை உருவாக்குவதில் ஊக்கம் கொண்டிருக்கின்றனர். உயிரோட்டமுள்ள உருவங்களை படைப்பதில் மனத்தை செலுத்துவோர் தங்கள் வேலையை முடிப்பதில் விழிப்பாய் இருக்கின்றனர். இவர்களைப் போலவே பட்டறை அருகில் அமர்ந்திருக்கும் கொல்லர்கள் இரும்பு வேலையில் குறியாய் இருக்கிறார்கள். நெருப்பின் வெப்பம் அவர்களது சதையை சுடுகின்றது. உலையின் வெப்பத்தில் அவர்கள் போராடுகிறார்கள். சம்மட்டியின் ஒளி அவர்கள் காதை செவிடாக்குகிறது. செய்யும் கலத்தின் மாதிரி மீது அவர்களின் கண்கள் பதிந்திருக்கின்றன. வேலைகளை முடிப்பதில் அவர்கள் மனத்தை செலுத்துகிறார்கள். அவற்றை அழகு செய்வதில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இவர்களைப் போலவே வேலையில் அமர்ந்திருக்கும் குயவர்கள் தங்கள் கால்களால் சக்கரத்தை சுழற்றுகிறார்கள். எப்போதும் தங்கள் வேலையின் மீது ஆழ்ந்த கவலை கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் முழு வேலையும் அவர்கள் செய்த கலங்களின் எண்ணிக்கையை பொறுத்துள்ளது. அவர்கள் தங்கள் கையால் களிமண்ணை பிசைகிறார்கள், தங்கள் கால்களால் அதனை பதப்படுத்துகிறார்கள். கலன்களை மெருகிட்டு முடிப்பதில் தங்கள் உள்ளத்தை செலுத்துகிறார்கள். சூளையை தூய்மைப்படுத்துவதில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளையே நம்பியுள்ளனர். ஒவ்வொருவரும் தம் தொழிலில் திறமை கொண்டுள்ளனர். இவர்களின்றி நகர்கள் குடியிருப்பாரற்று கிடக்கும். அவற்றில் எவரும் தங்கி வாழ்வதில்லை, உலாவுவதும் இல்லை. ஆயினும் இவர்கள் மக்கள் மன்றத்தில் தேடப்படுவதில்லை, மக்கள் சபையில் முதலிடம் பெறுவதில்லை, நடுவரின் இருக்கையில் அமரமாட்டார்கள், நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நற்பயிற்சியையோ தீர்ப்பையோ அவர்களால் விளக்கி கூற இயலாது.
உவமைகளை கொண்டு பேசுவதை காண முடியாது. ஆனால் படைப்பின் அமைப்பை பேணி காப்பாற்றுகிறார்கள். அவர்களது வேண்டுதல் அவர்களது தொழிலை பற்றியே இருக்கும். நுட்பங்களை ஊடுருவி காண்பர். பல மொழிகளின் உட்பொருளை தேடுவர். ஓமைகளில் பொதிந்துள்ள புதிர்களை எளிதில் புரிந்து கொள்வர். பெரியோர்கள் நடுவே பணியில் அமர்வர். ஆழ்வோர் முன்னிலையில் தோன்றுவர். அயல் நாடுகளில் பயணம் செய்வர். மனிதரிடம் உள்ள நன்மை தீமைகளை ஆய்ந்தறிவர். தங்களை படைத்த ஆண்டவரிடம் தங்கள் உள்ளத்தை கையளிப்பர். உன்னத இறைவன் திருமுன் மன்றாடுவர். வாய் திறந்து வேண்டுவர். தங்கள் பாவங்களுக்காக கெஞ்சி மன்றாடுவர். மாண்புமிகு ஆண்டவர் விரும்பினால் அவர்கள் அறிவு கூர்மையால் நிரப்பப்படுவார்கள். தங்கள் ஞானத்தின் மொழிகளை பொழிவார்கள். தங்கள் வேண்டுதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். தங்கள் அறிவுரையையும் அறிவாற்றலையும் நேரிய வழியில் செலுத்துவார்கள். ஆண்டவருடைய மறைபொருள்களை சிந்தித்து பார்ப்பார்கள். தாங்கள் கற்றறிந்த நற்பயிற்சியை விளக்கி காட்டுவார்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கையின் திருச்சட்டத்தில் பெருமை கொள்வார்கள். பலர் அவருடைய அறிவு கூர்மையை பாராட்டுவர். அவர்களது புகழ் ஒரு நாளும் நினைவிலிருந்து அகலாது. அவர்களுடைய நினைவு மறையாது. தலைமுறை தலைமுறைக்கும் அவர்களது பெயர் வாழும். நாடுகள் அவர்களது ஞானத்தை எடுத்துரைக்கும். மக்கள் சபையும் அவர்களது புகழ்ச்சியை அறிவிக்கும். அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தால் 1000 பெயர்களை விட புகழுக்கு பெயரை விட்டுச் செல்வார்கள். இறந்தாலும் அப்பெயரே அவர்களுக்கு போதுமானது. நான் சிந்தித்தவற்றை இன்னும் எடுத்துரைப்பேன். முழு மதிப்போன்று அவற்றால் நிறைந்துள்ளேன். பற்றுறுதி உள்ள மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். நீரோடை அருகில் வளரும் ரோசாவை போன்று மலர்ந்து விரியுங்கள். சாம்பிராணி போன்று நறுமணம் பரப்புங்கள். லீலி போன்று மலருங்கள், நறுமணம் வீசுங்கள். புகழ் பாடல் பாடுங்கள். ஆண்டவருடைய எல்லா செயல்களுக்காகவும் அவரை போற்றுங்கள். உதடுகளில் எழும் இன்னிசையாலும் யாங்களாலும் அவருடைய புகழை அறிவியுங்கள். அறிவிக்கும் போது இவ்வாறு சொல்லுங்கள். ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை. அவருடைய கட்டளை எல்லாம் குறித்த நேரத்தில் நிறைவேறும். இது என்ன, அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது. எல்லாவற்றுக்கும் குறித்த நேரத்தில் விளக்கம் கொடுக்கப்படும். அவருடைய சொல்லால் தண்ணீர் திரண்டு நின்றது. அவருடைய வாய்மொழியால் நீர் தேக்கம் உருவாயிற்று. அவருடைய ஆணையால் அவர் விரும்பியதெல்லாம் நிறைவேறிற்று. மீட்பளிக்கும் அவரது ஆற்றலை கட்டுப்படுத்துகிறவர் எவரும் இல்லை. எல்லா மனிதர்களின் செயல்களும் அவர் திருமுன் இருக்கின்றன. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஏதும் இல்லை. என்றென்றும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அறியது ஒன்றுமில்லை. இது என்ன, அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய ஆசி ஆறு போல பெருக்கெடுக்கிறது. காய்ந்த நிலத்தை வெள்ளப்பெருக்கு நினைக்கிறது. நன்னீரை அவர் உப்பு நீராக மாற்றியது போல நாடுகள் அவருடைய சினத்தை உரிமையாக்கிக் கொள்ளும். அவருடைய வழிகள் தூயவர்களுக்கு நேரியனவாய் இருக்கின்றன. நெறி கெட்டவர்களுக்கு இடரலாய் இருக்கின்றன. தொடக்கத்தில் இருந்தே நல்லவை நல்லவர்களுக்காக படைக்கப்பட்டுள்ளன. தீயவை பாவிகளுக்காக படைக்கப்பட்டுள்ளன. நீர், தீ, இரும்பு, உப்பு, கோதுமை மாவு, பால், தேன், திராட்சை ரசம், எண்ணெய், உடை ஆகியவை மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளாகும். இவையெல்லாம் இறைப்பட்டுள்ளோருக்கு நல்லவையாகும், பாவிகளுக்கு தீயவையாக மாற்றப்படும். தண்டனைக்காக அவர் சில காற்றுகளை படைத்தார். அவருடைய சீற்றத்தால் அவை கொடிய வாதைகளாக மாறின. முடிவு காலத்தில் அவை தம் வலிமையை கொட்டி தம்மை படைத்தவருடைய சீற்றத்தை தணிக்கும். தீ, கல்மலை, பஞ்சம், சாவு ஆகியவையெல்லாம் தண்டனைக்காக படைக்கப்பட்டவை. காட்டு விலங்குகளின் பற்கள், தேள்கள், நச்சு பாம்புகள் இறை பற்றில்லாதோரை அழித்து தண்டிக்கும் வாள் ஆகியவை ஆண்டவருடைய கட்டளையில் மகிழ்ச்சி கொள்ளும். அவருடைய பணிக்காக மண் மீது ஆயத்தமாய் இருக்கும்.
தமக்குரிய காலம் வரும்போது அவருடைய சொல்லை மீறார். இதன் பொருட்டே நான் தொடக்க முதல் உறுதியாய் இருந்துள்ளேன். இதை பற்றி சிந்தித்தேன். எழுத்தில் விட்டு செல்கிறேன். ஆண்டவருடைய செயல்களெல்லாம் நல்லவை. ஒவ்வொரு தேவையும் குறித்த காலத்தில் அவர் நிறைவு செய்வார். இது அதைவிட கெட்டது என யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் அதன் அதன் காலத்தில் நல்லவை என விளங்கும். இப்போது முழு உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு வாயார புகழ் பாடுங்கள். அவருடைய பெயரை போற்றுங்கள். வயிற்றிலிருந்து வெளிவந்த நாள் முதல் நிலம் என்னும் தாயிடம் எல்லாரும் அடக்கமாகும் நாள் வரை ஆதாமின் மக்கள் மீது வலிய நுகம் சுமத்தப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தையும் இறுதி நாளையும் பற்றிய எண்ணங்கள் மனிதருடைய சிந்தனையை குழப்பி உள்ளத்தை அச்சுறுத்துகின்றன. மேன்மிகு அரியணையில் அமர்ந்திருப்போர் முதல் புழுதியிலும் சாம்பலிலும் உழல தாழ்த்தப்பட்டோர் வரை, கருஞ்சீவப்பு உடையும் பொன்முடியும் அணிந்தோர் முதல் முரட்டு துணி உடுத்தியோர் வரை, எல்லோருக்கும் சீற்றம், பொறாமை, கலக்கம், குழப்பம், சாவு பற்றிய அச்சம், வெகுளி, சண்டை ஆகியவை உண்டு. கட்டிலின் மீது ஓய்வு கொள்ளும் நேரத்தில் இரவு நேர தூக்கம் மனிதரின் அறிவை குழப்புகிறது. சிறிது நேர ஓய்வும் ஓய்வாக தோன்றுவதில்லை. பகலில் நேரிடுவது போன்று உறக்கத்திலும் அவர்கள் கலக்கமடைகிறார்கள். போர்க்களத்தில் இருந்து தப்பி வந்தவர் போல தீய கனவுகளால் உள்ளத்தில் குழப்பம் அடைகிறார்கள். தாங்கள் பாதுகாப்பு அடையும் காலத்தில் விழித்துக் கொள்கிறார்கள். தாங்கள் அஞ்சி இருந்ததற்கு தகுந்த காரணமில்லையே என வியப்படுகிறார்கள். மனிதர் முதல் விலங்குகள் வரை எல்லா உயிரினங்களுக்கும் சாவு, படுகொலை, சண்டை, வாள், பேரிடர், பஞ்சம், அழிவு, நோவு ஆகியவை உண்டு. பாவிகளுக்கோ இவை ஏழு மடங்கு மிகுதியாகும். இவையெல்லாம் நெறிக்கிட்டவர்களுக்கென படைக்கப்பட்டவை. அவர்களை முன்னிட்டே வெள்ளப்பெருக்கும் உண்டாயிற்று. மண்ணிலிருந்து வந்த யாவும் மண்ணுக்கே திரும்பும். தண்ணீரிலிருந்து வந்த யாவும் கடலுக்கே திரும்பும். எல்லா கையூட்டும் அநீதியும் அழித்தொழிக்கப்படும். பற்றுறுதி என்றென்றும் நிலைத்திடும். அநீதருடைய செல்வம் ஆற்றை போல வற்றி போகும். மழையின் போது விழும் பேரிடியை போல மறைந்து போகும். வள்ளன்மை கொண்டோர் மகிழ்ச்சி அடைவர். கட்டளைகளை மீறுவோர் முடிவில் அழிவர். இறைப்பற்றில்லாதோரின் வழிமரபினர் மிகுதியாக கிளைவிடார். இவர்கள் பாறையின் உச்சியில் உள்ள தூய்மையற்ற வேர்கள். எல்லா நீர்நிலைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் வளரும் நாணல் புல்வகைகளுக்கு முன்னரே பிடுங்கி எறியப்படும். இரக்கம் என்பது நலமிகு பூங்கா போன்றது. தர்மம் என்றும் நிலைக்கும். தன்னிறைவு கொண்டோர், தொழில் புரிவோர் ஆகியோருடைய வாழ்க்கை இனிமையானது. புதையலை கண்டுபிடிப்போருடைய வாழ்க்கை அவர்கள் இருவரின் வாழ்க்கையிலும் இனிமையானது. பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் நகர்களை கட்டி எழுப்புவதும் ஒருவருடைய பெயரை நிலைக்க செய்கின்றன. மாசற்ற மனைவி இந்த இரண்டினும் மேலாக மதிக்கப்படுவாள். திராட்சை ரசமும் இன்னிசையும் இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஞானத்தின் மேல் கொண்ட அன்பு இவ்விரண்டினும் மேலானது. குழலும் யாழும் இன்னிசை எழுப்புகின்றன. இனிய சொல் இவ்விரண்டினும் சிறந்தது. வனப்பையும் அழகையும் கண் நாடுகிறது.
விளை நிலத்தின் பசுமை இவ்விரண்டினும் உயர்ந்தது. நண்பரும் தோழரும் எப்போதும் சந்திக்கத்தக்கவர்கள். தன் கணவருடன் வாழும் மனைவி இவ்விருவரினும் மேலானவர்கள். உடன் பிறந்தோரும் உதவி செய்வோரும் துன்பத்திலிருந்து விடுவிப்பர். தர்மம் செய்தல் இவ்விருவரினும் சிறந்தது. பொன்னும் வெள்ளியும் கால்களுக்கு உறுதி தரும். அறிவுரை இவ்விரண்டினும் மேலாக மதிக்க பெறும். செல்வமும் வலிமையும் உள்ளத்தை உயர்த்துகின்றன. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இவ்விரண்டினும் மேலானது. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் எக்குறையும் இல்லை. அதை கொண்டிருக்கும் போது உதவி தேட தேவையில்லை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் நலமிகு பூங்கா போன்றது. அது எல்லா மாட்சியையும் விட பாதுகாப்பு அளிக்கிறது. குழந்தாய், பிச்சை எடுத்து வாழாதே. பிச்சை எடுப்பதினும் சாவதே மேல். பிறரிடமிருந்து உணவை எதிர்பார்க்கிற மனிதரின் வாழ்க்கையை வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. பிறருடைய உணவால் ஒருவர் தம் வாழ்வை மாசுபடுத்துகிறார். அறிவாற்றல் படைத்தோரும் நற்பயிற்சி பெற்றோரும் இதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வர். பிச்சை எடுத்தல் வெட்கம் இல்லாதவரின் வாயில் இனிக்கும், ஆனால் அது வயிற்றில் நெருப்பாய் பற்றி எரியும். நன்றி என்ற வார்த்தை. அமைதியாய் வாழ்வோருக்கும் எவ்வகை கவலையுமின்றி எல்லாவற்றிலும் வலமை அடைவோருக்கும் நல்ல உணவை சுவைத்து மகிழ இன்னும் வலிமையுள்ளோருக்கும் உன் நினைவு எத்துணை கசப்பாய் உள்ளது. ஆனால் ஓ சாவே, வறுமையுற்றோருக்கும் வலிமை குன்றியோருக்கும் முதியோருக்கும் பொறுமை இழந்தோருக்கும் உன் முடிவே வரவேற்கத்தக்கது. இறப்பின் தீர்ப்புக்கு அஞ்சாதே. உனக்கு முன் இருந்தவர்களையும் உனக்கு பின் வரப்போகிறவர்களையும் எண்ணிப்பார். இந்த தீர்ப்பை எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் விதித்துள்ளார். பின்பு ஏன் உன்னத இறைவனின் விருப்பத்தை ஏற்க மறுக்கிறாய்? நீ வாழ்ந்தது 10 ஆண்டா, 100 ஆண்டா, 1000 ஆண்டா என்பது பற்றி பாதாளத்தில் கேள்வி எழாது. பாவிகளின் மக்கள் அருவருப்புக்குரிய மக்கள் அவர். இறைப்பற்றில்லாதவரின் பதுங்கிடத்தில் அவர்கள் கூடுவர். பாவிகளுடைய மக்களின் உரிமை சொத்து அழிந்து போகும். அவர்களுடைய வழி மரபில் இகழ்ச்சியே நிலைக்கும். இறைப்பற்றில்லாத தந்தையை பற்றி மக்கள் முறையிடுவார்கள். அவர்கள் அவரால் இகழ்ச்சி அடைவார்கள். இறைப்பற்றில்லாதவர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு வரும். உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை கைவிட்டவர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு வரும். நீங்கள் பிறந்த போது சாபத்திற்கு பிறந்தீர்கள். நீங்கள் சாகும் போது சாபமே உங்கள் பங்காகும். மண்ணிலிருந்து வந்ததெல்லாம் மண்ணுக்கே திரும்பும். இறை பற்றில்லாதோரும் சாபத்திலிருந்து அழிவுக்கு செல்வ. மனிதர் தங்களது உடலை பற்றியே புலம்புவர். பாவிகளுடைய கெட்ட பெயர் துடைக்கப்படும். உன் பெயரை பற்றி அக்கறை கொள். 1000 பெரிய போர் புதையல்களை விட உனக்கு அது நிலைத்து நிற்கும். நல் வாழ்க்கை சில நாள்களில் நீடிக்கும், நற்பெயர் என்றென்றும் நிலைக்கும். குழந்தைகளே, நற்பயிற்சியை அமைதியாய் கடைபிடியுங்கள். மறைக்கப்பட்ட ஞானம், காணப்படாத புதையல், இவை இரண்டாலும் என்ன பயன்? ஞானத்தை மறைக்கும் மனிதரை விட தம் மடமையை மறைக்கும் மானிடர் சிறந்தோர். ஆகவே எந்தெந்த சூழலில் நாணம் காக்க வேண்டும் என உங்களுக்கு கூறுவேன். சில வேளைகளில் நாணம் காப்பது நல்லதல்ல. எல்லா வகை நாணத்தையும் ஏற்றுக்கொள்ளல் ஆகாது. தாய் தந்தையர் முன்னிலையில் கெட்ட நடத்தை பற்றி ஞானம் கொள்ளுங்கள். ஆட்சியாளர் முன்னும் வலியோர் முன்னும் பொய்யை பற்றி வெட்கப்படுங்கள். நடுவர் முன்னும் ஆளுநர் முன்னும் குற்றத்தை பற்றியும் தொழுகை கூடத்திலும் மக்கள் முன்னும் சட்ட மீறல் பற்றியும் தோழர் முன்னும் நண்பர் முன்னும் அநீதி பற்றியும் நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் திருட்டை பற்றியும் ஆணையையும் உடன்படிக்கையையும் முறித்தல் பற்றியும் உணவு மேசை மீது உன் முழங்கைகளை வைப்பது பற்றியும் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் மதியாமை பற்றியும் வணக்கம் செலுத்துவோர் முன் அமைதி காத்தல் பற்றியும் விலை மாதரை நோக்குவது பற்றியும் உறவினரின் விண்ணப்பத்தை புறக்கணிப்பது பற்றியும் அடுத்தவரின் பங்கையும் பரிசையும் பறித்துக் கொள்வது பற்றியும் மனமான பெண்ணை உற்று நோக்குவது பற்றியும் ஒருவருடைய பணிப்பெண்ணோடு தகாத பழக்கம் வைத்துக் கொள்வது பற்றியும் அவளுடைய படுக்கையை நெருங்காதே. நண்பர்களை திருட்டுவது பற்றியும் அவருடைய அன்பளிப்பு வழங்கிய பின் அவர்களை இகழாதே. நீங்கள் கேள்வியுற்றதை திருப்பி சொல்வது பற்றியும்
ரகசியங்களை வெளிப்படுத்துவது பற்றியும் வெட்கப்படுங்கள். அப்போது நீங்கள் உண்மையான ஞானம் கொள்வீர்கள். எல்லா மனிதர்களின் பரிவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று. சீராக்கின் ஞானம் பிரிவு 42. பின் வருபவை பற்றி ஞானம் கொள்ளாதே. மனிதருக்கு மட்டுமீறிய மதிப்பு அளிப்பதால் பாவம் செய்யாதே. உன்னத இறைவனின் திருச்சட்டம் பற்றியும் உடன்படிக்கை பற்றியும் இறை பற்றில்லாதோரை விடுவிக்கும் தீர்ப்பு பற்றியும் நண்பர்களோடு வழிபோக்கரோடும் உரையாடுவது பற்றியும் தோழர்களின் உரிமை சொத்திலிருந்து கொடுப்பது பற்றியும் சரியான துலா கோலையும் எடைகளையும் பயன்படுத்துவது பற்றியும் மிகுதியாகவோ குறைவாகவோ பொருள் ஈட்டுவது பற்றியும் வாணிபத்தில் வரும் ஆதாயம் பற்றியும் பிள்ளைகளை நன்கு பயிற்றுவிப்பது பற்றியும் கெட்ட அடிமையை குருதி சிந்த அடிப்பது பற்றியும் நாணம் கொள்ளாதே. கெட்ட மனைவியை காவலில் வைத்திருப்பது நல்லது. பலர் இருக்கும் இடத்தில் பொருள்களை பூட்டி வை. எதை கொடுத்தாலும் கணக்கிட்டு நெருத்து கொடு. கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் குறித்து வை. அறிவிழிகளையும் மூடர்களையும் கூடா ஒழுக்கத்தில் ஈடுபட்டு குற்றம் புரியும் முதியோரையும் கண்டித்து திருத்துவது பற்றி நாணம் கொள்ளாதே. அப்போது நீ உண்மையிலேயே நற்பயிற்சி பெற்றவனாய் இருப்பாய். வாழ்வோர் அனைவருக்கும் ஏற்புடையவன் ஆவாய். தந்தை தம் மகளுக்கும் தெரியாமல் அவளை பற்றி விழிப்பாயிருக்கிறார். அவளை பற்றிய கவலை அவரது உறக்கத்தை விரட்டி எடுக்கிறது. இளமையிலே அவளுக்கு திருமணமாகாமல் போய்விடுமோ எனவும் திருமணமான பின் அவள் வெறுக்கப்படுவாளோ எனவும் அவர் கவலைப்படுகிறார். கன்னி பருவத்திலேயே அவள் கெட்டு போகாதபடியும் தம் வீட்டிலேயே கருவுற்றவள் ஆகாதபடியும் கணவருடன் இருக்கும் போது நெறி தவறாதபடியும் திருமணமான பின் மலடி ஆகாதபடியும் அவர் கவலையாயிருக்கிறார். அடக்கமற்ற மகள் மேல் கண்ணும் கருத்துமாயிரு. இல்லையேல் பகைவரின் நகைப்புக்கும் நகரின் ஏச்சுக்கும் மக்களின் பேச்சுக்கும் அவள் உன்னை ஆளாக்குவாள். நகர் மன்றத்தில் உன்னை வெட்கத்திற்கு உட்படுத்துவாள். அழகுக்காக எந்த மனிதரையும் நோக்காதே. பெண்களின் நடுவில் அமராதே. ஆடையிலிருந்து அந்து பூச்சி தோன்றுகிறது. பெண்ணிடமிருந்தே பெண்ணின் ஒழுக்கு கேடு வருகிறது. பெண்ணே வெட்கத்தையும் இழிவையும் கொணர்கிறாள். இத்தகைய பெண் செய்யும் நன்மையை விட ஆண் செய்யும் தீமை பரவாயில்லை. இப்போது ஆண்டவருடைய செயல்களை நினைவுபடுத்துவேன். நான் கண்டவற்றை எடுத்துரைப்பேன். ஆண்டவருடைய சொல்லால் அவருடைய செயல்கள் உண்டாகின்றன. ஒளிரும் கதிரவன் அனைத்தையும் காண்கின்றான். ஆண்டவருடைய செயல் அவருடைய மாட்சியால் நிறைந்துள்ளது. அனைத்தையும் தமது மாட்சியால் நிலைநிறுத்திய எல்லாம் வல்ல ஆண்டவர் தம் வியத்தகு செயல்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைக்கும்படி தம் தூயவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை. படுகொழியையும் மனித உள்ளத்தையும் அவர் ஊடுருவி நோக்குகிறார். மனிதர்களுடைய சூழ்ச்சி நிறை எண்ணங்களை ஆராய்கிறார். அறியக்கூடியவற்றை எல்லாம் உன்னத இறைவன் அறிவார். காலத்தின் குறிகளை உற்று நோக்குகிறார். நிகழ்ந்தவற்றையும் இனி நிகழவிருப்பவற்றையும் அவர் தெரியப்படுத்துகிறார். மறைந்திருப்பவரின் தடயத்தை வெளிப்படுத்துகிறார். எவ்வகை எண்ணமும் அவருக்கு தெரியாமல் இருப்பதில்லை. ஒரு சொல் கூட அவருக்கு மறைந்திருப்பதில்லை. அவர் தமது ஞானத்தின் அரும்பெரும் செயல்களை ஒழுங்குபடுத்தியுள்ளார். அவரே என்றென்றும் இருக்கின்றவர். யாதொன்றும் கூட்டப்படுவதில்லை, குறைக்கப்படுவதும் இல்லை. எவருடைய அறிவுரையும் அவருக்கு தேவையில்லை. அவருடைய செயல்கள் அனைத்தும் எத்துணை விரும்பத்தக்கவை, பார்ப்பதற்கு எத்துணை பளபளப்பானவை. இவையெல்லாம் உயிரோடு இருக்கின்றன. எல்லா தேவைகளுக்காகவும் என்றும் நிலைத்திருக்கின்றன. எல்லாம் அடிபணிகின்றன. எல்லாம் இரட்டையாய் உள்ளன. ஒன்று மற்றொன்றுக்கு எதிராய் இருக்கிறது. யாதொன்றையும் அவர் குறைபட செய்யவில்லை. ஒன்று மற்றொன்றின் நன்மையை நிறைவு செய்கிறது. அவருடைய மாட்சியை நிறைவாக காண்பவர் எவர்? இறைவனின் ஆசீர் பெற முன் வருவோம். செப்பனியா புத்தகம் 3:18 இறைவார்த்தை. உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உன் துன்பத்தை அகற்றிவிட்டேன் என்று சொன்ன கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.